லோக்சபா தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாதங்களே உள்ளன மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற பாஜக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது அண்ணாமலையும் என் மண் என் மக்கள் பாத யாத்திரையை தொடங்கி மக்களை சந்தித்து வருகிறார் பாஜகவை ஆட்சி கட்டலில் இருந்து அகற்ற எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து இந்தியா கூட்டணியை அமைத்துள்ளன இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒன்றாக கூடி பாஜகவுக்கு எதிராக வியூகம் வகுத்து வருகின்றன இந்த தான் தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணியில் முறிவு ஏற்பட்டுள்ளது லோக்சபா தேர்தல் மட்டுமல்ல சட்டசபை தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று பகிரங்கமாகவே அறிவித்துவிட்டது அதிமுக ஒவ்வொரு முறையும் கூட்டணி இல்லை என்று உறுதிப்படுத்தி வருகிறது அதிமுக அதே நேரத்தில் அதிமுகவுடனான கூட்டணியை பாஜக விரும்புகிறது தொடர்ந்து பேசி வருவதாக கூறியுள்ளார் பாஜக துணைத் தலைவர் வி பி துரைசாமி அதிமுக பாஜக கூட்டணி நீடிக்க வேண்டும் என்பதே எங்களின் விருப்பம் என்றும் கூறியுள்ளார் கூட்டணி முறிவு கிடையே பாஜக தலைமையிடமிருந்து வந்த அழைப்பினை ஏற்று டெல்லி சென்றுள்ளார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை சந்தித்து தமிழக அரசியல் நிலவரங்கள் அதிமுகவுடனான கூட்டணி முறிவு மற்றும் என் எண் மக்கள் பாத உள்ளிட்ட விவரங்கள் குறித்து விளக்கியதாக கூறப்படுகிறது அதேபோல மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசியுள்ளார் அண்ணாமலை இந்நிலையில் இன்றைய தினம் அக்டோபர் மூன்றாம் தேதி சென்னையில் உள்ள பாஜக தலைமை அலுவலகமான கமல் ஆலயத்தில் அண்ணாமலை தலைமையில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அதிமுக கூட்டிவுக்கு பிறகு நடைபெற இருந்த இந்த ஆலோசனை கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசிக்கப்படலாம் என்று கூறப்பட்டிருந்தது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை டெல்லிக்கு சென்றுள்ள நிலையில் இன்று நடப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்த மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக கூறப்பட்டது இந்த நிலையில் அதிமுகவை சேர்ந்த மூன்று எம்எல்ஏக்கள் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசியுள்ளனர் அண்ணாமலை தலைமையிலான ஆலோசனை கூட்டம் சென்னை தி நகரில் உள்ள கமல் ஆலயத்தில் வரும் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமையன்று நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக கூறியுள்ள நிலையில் பேச்சுவார்த்தை நடப்பதாக கூறி வருகின்றனர் நிர்வாகிகள் இந்த நிலையில் நடைபெறவுள்ள மாநில பாஜக உயர்மட்ட குழு கூட்டம் எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை நடத்தப்படுமா பாஜகவுக்கு புது கூட்டணி அமையும் என்பது இன்னும் சில நாட்களில் தெரிய வரும் இதுபோன்ற <laughs> செய்திகளை <laughs> மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்